சிந்து சமவெளி நாகரிகம். இதில் வந்துட்டு மொகஞ்சதாரோட சிறப்பம்சங்கள் என்னெல்லாம்னு வரிசையாக பார்த்துட்டு வரோம். இப்போ இந்த மொகஞ்சதாரோட அடுத்த சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தா மாபெரும் கட்டடங்கள். இதை வந்துட்டு கூட்டு அரங்குன்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டு அரங்கு வந்து 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்ட பரந்து விரிந்த கூடமாகும். கரப்பா மக்கள் வந்து பெரும் வணிகர்களாக தான் இருந்திருக்காங்க. இவங்க வந்து எதையாச்சும் அளக்கணும்னா அதுக்கு தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவிகள் பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் பொருட்களோட நீளத்தை அளக்கிறதுக்கு வந்து அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறமா சக்கர வண்டிகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. இவங்களோட வணிகம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கு. இதை வந்துட்டு தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் சிந்துவெளி முத்திரை வந்து பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதியில் கிடச்சிருக்குன்றது இதை உறுதிப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் சுமேரியாவின் அக்காடிய பேரரசிற்குட்பட்ட அரசர் வந்து நாரம்சின், இவர் வந்துட்டு சிந்துவெளி பகுதியில் இருக்க மெலுக்கான்ற இடத்துலருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட உருளை வடிவ முத்திரை மாதிரி சிந்துவெளி பகுதியிலையும் கிடச்சிருக்கு. இது வந்துட்டு இந்த ரெண்டு பகுதிகளிலையும் வணிகம் நடந்ததை வந்து உறுதிப்படுத்துது. மேலும் குஜராத்தில் இருக்க லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளமும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது வந்து அவங்க மேற்கொண்ட கடல் வணிகத்தை மேலும் உறுதிப்படுத்துது. லோத்தல் கப்பல் கட்டும் தளம், இது வந்து எங்கே அமைந்துள்ளதுன்னு பார்த்தா குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணையாற்றின் கரையில் அமைந்துள்ளது. மொகஞ்சதாரோவின் தலைவர், அதாவது மொகஞ்சதாரோவில் இருக்க ஒரு கட்டடத்தில் வந்து அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அந்த சிலை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா நெச்சியில் ஒரு தலைப்பட்டையுடன் வலது கை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகளுடன் காணப்படுகிறது. அப்புறம் இதோட தலைமுடியும் தாடியும் வந்து நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்படுது. அப்புறம் காதுகளின் கீழ் காணப்படும் இரு துளைகள் வந்து தலையில் அணிகிற அணிகலனை வந்து காது வரைக்கும் இணைக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க. இடது தோல் வந்து பூக்களாலும் வளையங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது. இது போன்ற வடிவமைப்பு வந்து அப்பகுதியில் உள்ள மக்களால் இப்போ வரைக்கும் பயன்படுத்தப்பட்டுட்டு தான் இருக்குன்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தொழில்நுட்பம், அதாவது சிந்துவெளி நகரிய மக்கள் வந்து தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்குனாங்க. குறிப்பாக சொல்லணும்னா குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினால் ஆன அளவுகள் வந்து 1074 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. அதோட சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகள்லையே இதுதான் மிகச்சிறிய பிரிவுன்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ தகவல் பேலையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதாவது மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் வந்து செம்பு. மொகஞ்சதாரோவில் ஏற்கனவே கிடச்ச ஒரு ஆண் சிலை மாதிரி வெண்கலத்தால் ஆன ஒரு சிறிய பெண் சிலையும் கிடச்சிருக்கு. இதை வந்துட்டு நடன மாதுன்னு சொல்லுவாங்க. மொகஞ்சதாரோவில் ஏற்கனவே கிடச்ச ஆண் சிலை மாதிரி வெண்கலத்தால் ஆன ஒரு சிறிய பெண் சிலையும் கிடச்சிருக்கு. இதை வந்துட்டு நடன மாதுன்னு குறிப்பிடுற சர் ஜான் மார்சல் வந்து ஃபர்ஸ்ட் இந்த சிலையை பார்த்தப்போ இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்ததுன்னு நம்புறதுக்கு ரொம்பவே கடினமாக இருந்துச்சு. அது ஏன் அப்படின்னு பார்த்தா இது போன்ற உருவாக்கம்லாம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவே இல்லையா. இதை வச்சு இது வந்து 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம்னு அவர் நினச்சாரு. அதே மாதிரியே இந்த சிலை வந்து அந்த காலகட்டத்துக்குரியதாக தான் இருந்திருக்கு. கேபிடி வளாகம், அதாவது கொற்கை வஞ்சி தொண்டி. பாகிஸ்தானில் இன்னமும் கொற்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் இருக்க தான் செய்து. அது மட்டும் இல்லாமல் கொற்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்குது. ஆப்கானிஸ்தானில் இருக்க ஆறுகளான காவிரி, பொருன்ஸ், அப்புறம் பாகிஸ்தானில் இருக்க ஆறுகளான காவிரி வாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்கள் வந்து தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன.
பொதுவாகவே வந்துட்டு பழங்கால எழுத்துக்களை படிக்கிறத வச்சு அந்த கால நாகரிகத்தை நம்மளால் அறிஞ்சிக்க முடியும். ஆனால் சிந்து வழி எழுத்துக்களை இப்போ வரைக்கும் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. அவங்களோட எழுத்து முறை வந்து அப்படி தான் இருக்கும். அதனால் சிந்து வழி மக்களோட வாழ்க்கை முறையை அறிவதற்கு வேறு ஏதாச்சும் சான்றை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதில் ஒன்று தான் உடை. இவங்களோட உடைன்னு பார்த்தா பொதுவாகவே பருத்தி ஆடைகள் தான் பயன்பாட்டில் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட நூலை சுச்சி வைப்பதற்கான சுழல் அச்சுகளை வச்சு அவங்க நூற்கவும் செஞ்சுருக்காங்கங்கிறது நமக்கு தெரியுது. பருத்தி ஆடைகள் போக கம்பளி ஆடைகளும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அன்பும் அமைதியும். சிந்து வழி மக்களோட குடியிருப்புகள்லாம் தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களில் தான் கட்டப்பட்டிருந்துச்சு. இந்த மக்கள் வந்து ரொம்பவே அமைதியான வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காங்க. எதை வச்சு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, இவங்கக்கிட்ட படை இருந்ததற்கான எந்த ஆதாரமுமே கிடைக்கல. இவங்கக்கிட்ட கிடைச்ச கொஞ்சம் ஆயுதமும் இந்த வேட்டைக்கு பயன்படுத்துகிற ஆயுத மாதிரி தான் இருந்திருக்கு. அப்புறம் நம்மளுக்கெல்லாம் எப்படி புவர் ஃபேமிலிக்கும் ரிச் ஃபேமிலிக்கும் வித்தியாசம் தெரியும், அது மாதிரி இந்த மக்கள் வந்து தங்களோட மேம்பட்ட நிலையை எப்படி வெளிக்காட்டினாங்கன்னு பார்த்தா, அவங்களோட ஆடைகள், விலை மதிப்பிச்ச நகைகள், அப்புறம் மேம்பட்ட நகர வாழ்க்கை, இது மூலமாக தான் அவங்களோட மேம்பட்ட நிலையை அவங்க வெளிப்படுத்தினாங்க. அணிகலன்கள்னு பார்த்தா ஆண் பெண் ரெண்டு பேருமே ஆபரணங்களை விரும்பி அணிந்திருக்காங்க. கழுத்தணிகள், கையணிகள், வளையல், மோதிரம், அப்புறம் காதணிகள் மற்றும் காலணிகள் முதலியவற்றையும் அணிந்தனர். இவங்களோட அணிகலன்கள் வந்து எதால் செய்யப்பட்டிருந்துச்சுன்னு பார்த்தா, தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலையுயர்ந்த கற்களால் தான் அணிகலன்கள் செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த சிந்துவெளி மக்கள் வந்து ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை தான் பயன்படுத்தினாங்க. இதை விடவும் குறிப்பான ஒரு விஷயம், சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயன் பற்றி தெரியாது. நகர திட்டமிடலை நிர்வகிக்க, வணிகத்தை மேம்படுத்துறதுக்கு, அப்புறம் நகரத்தில் அமைதி நிலை நாட்ட, வடிகால் அமைப்பை பராமரிக்க ஒரு அதிகார மையன்றது கண்டிப்பாக இருந்திருக்கணும்னு வரலாற்று ஆசிரியர்கள் நம்புகிறாங்க. சிந்துவெளி மக்களோட தொழில்னு பார்த்தா, இவங்களோட முதன்மையான தொழில் பற்றி எதுவுமே தெரியலைனாலும், வேளாண்மை, கைவினை பொருட்கள் செய்தல், பானை வணைதல், அணிகலன் செய்தல் போன்றவற்றில் ஈடுபட்டனர் என தெரிகிறது. அப்புறம் அங்கே வர்த்தகர்கள், வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்களும் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கால்நடை வளர்ப்பும் இவங்களோட தொழிலாக இருந்திருக்கு. இவங்க வந்து சக்கரத்தின் பயனை அறிந்திருந்தனர். இதுதான் வந்து பானை செய்யும் முறையை வந்து ரொம்பவே எளிமையாக்குனுச்சு. சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது பானை செய்கிறதை எப்படி எளிதாக்குனுச்சோ, அதே மாதிரி அதே சக்கரங்களை கொண்டு மண்பாண்டங்களையும் உருவாக்கினர். இந்த மண்பாண்டங்கள் வந்து தீயிலிட்டு சுடப்பட்டன. இந்த மண்பாண்டங்கள் வந்து சிவப்பு வண்ணத்தில் இருந்துச்சு. இதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளையும் செஞ்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கே கிடச்ச உடைந்த பானை துண்டுகளில் வந்து விலங்குகளின் உருவங்களுடனும் வடிவியல் வடிவமைப்புகளுடனும் காணப்படுகின்றன. சமய நம்பிக்கைன்னு பார்த்தா, சிந்துவெளி மக்களோட வழிபாடு, மத நடைமுறைகள் பற்றி எந்த ஒரு ஆதாரமுமே கிடைக்கல. இருந்தாலும் அவங்க வந்துட்டு பசுபதி என்ற சிவன், லிங்கம், சூளம், மரம் இதெல்லாம் வழிபட்டதாகவும் குறிப்புகள் சொல்லுது. அப்புறம் இங்கு கிடச்ச பெண் சிலை மூலமாக சிந்துவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. சிந்துவெளி மக்களிடையே கலைத்திறன்லையும் பஞ்சமே இல்லை. அதாவது பொம்மை வண்டிகள், தலையையும் காலையும் அசிக்கக்கூடிய பசு பொம்மை, களிமண் பந்து, சிறிய பொம்மை, அப்புறம் சிறிய களிமண் குரங்கு, சுடுமண் பொம்மை, அப்புறம் கொட்டைகளை குறிக்கும் அணில் பொம்மை, மண்ணால் ஆன நாய், நடனமாடும் ஆண் பொம்மைலாம் அங்கே கிடச்சிருக்கு. இப்படி சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் வந்து சிந்துவெளி மக்களோட விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வத்தை காட்டுது. பொது ஆண்டுக்கு முன், அதாவது 1900s கரப்பா நாகரிகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிய தொடங்கினுச்சு. அதுக்கான காரணங்கள் என்னெல்லாம்னு பார்த்தா, அவங்க வந்து பெரும்பாலும் ஆற்றங்கரை பகுதியில் தான் குடியிருந்தாங்க. அந்த நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, அப்புறம் சுற்றுச்சூழல் மாற்றம், படையெடுப்பு, இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றம், காடுகள் அழிகிறது, அப்புறம் தொற்று நோய் தாக்குதல், இதெல்லாமே தான் கரப்பா நாகரிகம் சரியறதுக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு. சிந்துவெளி நாகரிகத்தோட பொதுவான உண்மைகள் என்னென்னா, உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று, அப்புறம் பழமையான நான்கு நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது, உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள், மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு,
சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலாங்கி இருந்தது. இதெல்லாம் தான் சிந்துவெளி நகரிகத்தோட பொதுவான உண்மைகள். முதல் எழுத்து வடிவன்றது யாரால் உருவாக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தா சுமேரியர்களால் தான் உருவாக்கப்பட்டுச்சு. மொஹஞ்சதாரோவின் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் வந்து உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கதிரியக்க ஹார்பன் வயது கணிப்பு முறை தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்பனின் கதிரியக்க ஐசோட்டோப்பான ஹார்பனை பயன்படுத்தி ஒரு பொருளோட வயதை அறியும் முறை தான் கதிரியக்க ஹார்பன் முறை அல்லது ஹார்பன் முறைன்னு அழைக்கப்படுது. இப்போ மேல் பார்வையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதாவது எப்போ வந்துட்டு மனிதன் நிலையாக வாழ ஆரம்பித்தானோ அதுதான் நாகரிகத்தின் தொடக்கமாக கருதப்படுது. இந்த நாகரிகம் வளர ஆட்சமுறைகள் முக்கிய பங்கு வகித்தன. அப்புறம் கரப்பா நாகரிகம்ன்றது ஒரு நகர நாகரிகம். நன்கு திட்டமிடப்பட்ட நகரங்களும் சரியான பணங்களில் ஒன்றென்று வெட்டுகின்ற அகலமான சாலைகளும் மூடப்பட்ட வடிகால் வசதிகளும் இருந்துச்சு. இதுதான் வந்துட்டு பொது ஆண்டுக்கு முன் அதாவது 2500 குப்பு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட கிசே பிரமிடு. ஒவ்வொன்றும் 15 டன் எடையுடையது. அது மட்டும் இல்லாமல் இந்த மக்களிடையே வியக்கத்தக்க பொறியியல் திறனும் இருந்திருக்கு. மொஹஞ்சதாரோவில் காணப்படுற பெருங்குளம் தான் உலகின் முதன் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம். சிந்துவெளி நாகரிகத்தோட பரப்பளவுன்னு பார்த்தா மேற்கில் பலுஜிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை, கிழக்கில் காகர் டு ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை, வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான், தெற்கில் மகாராஷ்டிரா வரை பரவி இருந்தது. மெசபடோமியா என்ற ஊர் வந்து நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர். சிகரெட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.